ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை ரெசிபி. நம்ம வழக்கமாக பண்ணுற அடையை விட இந்த அடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்ல எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா சத்துக்களும் அடங்கியிருக்கிற சிறுகீரை வாழைக்காய் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த அடை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் அரை கப்பு முழு பாசி பயிறு, அரை கப்பு காஞ்ச வெள்ளைப்பட்டாணி, அரை கப்பு வெள்ளைக்காராமணி, அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு இட்லி அரிசி சேர்த்து இது எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ அரிசி பருப்பு ஊறின பிறகு ஒரு வாழைக்காய் எடுத்து தலைப்பகுதி வால்பகுதியை கட் பண்ணி எடுத்து ஒரு பீலர் வச்சு தோலையும் சீவி எடுத்துருவோம். இப்போ ஒரு துருவி வச்சு நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு நல்லா ஊறின பிறகு நம்ம வாழைக்காவை துருவி வச்சுக்கலாம். முன்னாடி துருவிட்டால் கருத்து போயிடும். சிறுகீரை எலசா நல்ல 2 கைப்பிடி போல் எடுத்து இதை அலசி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பக்கம் அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துருவோம். ஒரு மிக்சி ஜாரில் 10-12 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்து 11 நீட்டு காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. நம்ம ஊற வச்ச அரிசி பருப்புலேருந்து 2 கைப்பிடி மட்டும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிடுவோம். மாற்றியாச்சு. இப்போ துருவி எடுத்த வாழைக்காய் அலசி எடுத்த கீரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு இப்போ அந்த மசாலாவோடைய சேர்த்து இப்போ மீதி இருக்க அந்த பருப்பு அரிசியை வந்து நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்த மாவுலேயும் நம்ம இந்த கீரையோட கலவையை சேர்க்க முடியாது. அதை அன்னைக்கே காலி பண்ணால் தான் சரியாக இருக்கும். கீரையை மறுநாள் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் எடுத்திருக்க இந்த மாவில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து எடுத்தாச்சு. தண்ணி நம்ம தேவைப்பட்ட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவி விட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு 2 கப்பு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து இதை லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நல்லா டைம் கொடுத்து வதக்க வேண்டாம். இப்போ கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துட்டு இதை நம்ம ஆற வச்சோம் அப்படி இல்லாட்டி உடனேவோ மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாவை வந்து கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணுவோன்னா அந்த வெங்காயத்தை ஆற வச்சு சேர்த்துக்கலாம். உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா நம்ம சூடாக சேர்த்துக்கலாம். ஏன்னா சூடாக சேர்க்கும் போது மாவு புளிச்சிரும். அதுக்காக நம்ம ஆற வச்சு சேர்க்கதே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. தோசை தவா சூடாக இருக்கா, அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அந்த தோசை தவாவில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ 1/2 கரண்டி அந்த அடை மாவை எடுத்து இதை லேசாக அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விடணும். நம்ம நார்மலாக சுடுற அடை மாதிரியோ இல்லை தோசை மாதிரியோ அப்படியே தேய்க்க முடியாது. இப்போ அங்கங்கே லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே எல்லாமே எண்ணெய் விட்டாக்கா நல்ல மொறுமொறுப்பாக வரும். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டு இதை மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து திருப்பி போட்டுருவோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இது வழக்கமாக நம்ம பண்ணுற அடை மாதிரி இது ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட முடியாது. ஏன்னா இதில் அந்த வெள்ளை பட்டாணி சேர்த்துருக்கிறதால அதை வேக வேக ஒரு மாதிரி மணல் மணலாக வந்துடும். டேஸ்ட்டுக்கு குறைய இருக்காது, இருந்தாலும் நமக்கு அந்த ஷேப்பு வந்து கிடைக்காது. அதனால் ஒரு 2-3 முறை மட்டும் திருப்பி போட்டுக்கலாம். அதையும் சொல்லிடுறேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான, நல்ல கலர்ஃபுல்லான, நல்ல வாசனையான, நல்ல டேஸ்டான சிறுகீரை வாழைக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொட்டுக்கிறதுக்கே தேவையில்லை. நல்லா சுட சுட சாப்பிடும்போது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இதில் எல்லா சத்துமே அடங்கியிருக்கு. நம்ம வாழைக்காயும் சேர்த்துருக்கோம், சிறுகீரை சேர்த்துருக்கோம். சிறுகீரை கிடைக்கலாம், உங்களுக்கு கிடைக்கிற கீரையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வெள்ளைப்பட்டாணி, இந்த காராமணியெல்லாம் சேர்த்துருக்கிறது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். நம்ம வழக்கமாக சாப்பிட்ற அந்த அடையிலிருந்து கண்டிப்பாக வந்து இது வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்களும் இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக
உங்களுக்கு பிடிச்சு போகும். அதனால் நீங்களும் இந்த சிறுக்கீரை வாழைக்காய் அடையை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் ஐயும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.